நீங்களே சிறு அவர் இந்த கட்சிக்காரன்னு குத்துருவீங்க, இந்த கட்சி எதிர்ப்பாளர்னு குத்துருவீங்க. டைட்டில் அப்படி போடுறாங்க, பேசுற ஆளே பெரிய ஆளா தானே இருக்கிறாங்க. இல்ல இல்ல, நீங்க எங்க பாத்தீங்க இவ்வளவு அச்சு உங்களோட சேனல். உன்னுடைய இண்டிவிஜுவல் கருத்து எனக்கு தேவையில்ல, மக்கள் பாக்குறாங்க. நான் கேக்குறேன்னா என்னோட கருத்து அடிப்படையில் கேட்பேன். நீங்க எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்க, ஒரு 10 நிமிஷம் டைம் தர எடுத்து சொல்லுங்க, ஒரு 10 வேர்ட்ஸ் எங்க பாத்தீங்க. இது மாதிரி தான் பேசி எல்லாரையும் வாய் கலர்றீங்கன்ற. சிட்டி பாக்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயரக்ஸ். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினராக யார் நம்மோட இணைந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகைச்சுவையை ஒரு 4000 பேர் பண்ணாலும் அதில் 4 பேர் மட்டும்தான் கருத்தோடு பண்ணுவாங்க. அப்படி கருத்தோடு பண்ணுற அந்த 4 பேரில் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்தா கொண்டு வரலான் இருக்கோம். நம்ம கோதாண்டம் அவர்கள் தான் நம்ம கூட இணைந்திருக்காங்க. வெல்கம் சார். வணக்கம். வணக்கம். சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். ஏன்னா நம்ம பாரம்பரியம் முதல்ல வணக்கத்தோடே ஆரம்பிப்போம். சேனல் நேயருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டேன், சொல்லுங்க சார். ஓகே சார். நகைச்சுவை 4000 பேர் பண்ணாலும் அது 4 பேர் தான் கருத்தோடு பண்ணுறாங்க, அதில் நீங்கள் விரல் விட்டு என்னக்கூடிய நபர்கள், நீங்களும் ஒரு ஆள். நன்றி. ஓகே, உங்களோட 15 வருட கால வாழ்க்கையினே சொல்லலாம். இந்த சினிமான்றது அதுக்கு மேலேயே போயிட்டுருக்கு. இதில் என்ன இன்றைக்கி சார் அழுது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க, இந்த ஃபீல்டை விட்டு ஓடிடலான்ற அளவு? சில நேரங்களில் நமக்கு இப்போ இன்கம்லாம் எதுவும் இருக்காது. ஆரம்பத்தில் நான் இல்லை, யார் வந்தாலுமே இன்கம் இருக்காது. நம்ம குடும்பத்து சூழ்நிலை நல்லா இருந்துச்சுன்னா, ஒருவேளை நல்லா இருந்தால் நம்ம தைரியமாக இதை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாத ஒரு அடித்தட்டு மக்களோ அல்லது நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களோ இது உள்ளே வந்தாங்கன்னா கொஞ்ச நாளுக்குள்ளேயே வெளியே ஓடணும்னு எப்படியாப்பட்டவங்களுக்கு அழுக வந்துடும். ஏன்னா தன்னை நம்பி தான் குடும்பம் இருக்குது. அப்போ இதில் ஏர்னிங்கே வராது. உங்களை அடையாளம் படுத்தும் வரை பணம் தரமாட்டாங்க, அது உண்மை. அவங்க தர முடியாது. ஏன்னா இதில் 100,000 பேர் நடிக்க வராங்கன்னும் போது உங்களுக்கு பேமெண்ட் வராது. எப்போ நீங்கள் தேவை அப்படின்னு வருதோ அன்றைக்கி தான் பணம் வரும். அப்படி ஒரு நிலைமை வர வரைக்கும் நானும் கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டேன்னா வேலைக்கு பார்த்துக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு தான் இதில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ரெண்டு அதனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணேன். ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், வேலையை தைரியமாக விட்டுட்டேன். நண்பர் என்ன ஜாப் பார்த்துட்ருங்க? என்ன ஜாப் நான் பண்ணிட்டு வந்து பர்வீன் ட்ராவலில் ஒரு போஸ்டிங்கில் இருந்தேன். ஓகே. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் காமெடி ஷோவில் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த ஷோ. அப்போ சொன்னாங்க, இனிமேல் உன் லைஃப் இதில் வந்துடும், நல்லா பண்ணிகிட்ருக்க. ஸோ வேலையை விட்டுருந்தாங்க. அப்போ ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு தைரியமாக போயிட்டேன். நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. கல்யாணம் ஆகி குடும்பம், அப்போல்லாம் மேரேஜ் ஆகலை சார். அப்போ மேரேஜ்லாம் ஆகலை. என்னை நம்பி என் குடும்பம் இருந்துச்சு. அவங்கள காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருந்தது. அதனால் அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு நினச்சி அழுது இருக்கேன். அப்போ கொஞ்சம் புத்தி வந்தது என்னன்ட்டு. இல்லை இல்லை, இதையும் நம்ம லட்சியமாக வச்சுக்கணும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு ஜாபும் கையில் இருக்கணும். அந்த மாதிரி ஜாபும் நம்ம ட்ரை பண்ணி போகலான்ட்டு ஜாப் அது மாதிரி ஈவினிங் ஆஃப்டர்நூன் மேலே எனக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்குற மாதிரி ஒரு ஜாப் ட்ரை பண்ணேன். அப்படி கிடைச்சது. அப்போ தான் நான் அழுதேன், இந்த ஃபீல்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணது. அப்போ எல்லோரும் மாதிரி நகைச்சுவை நகைச்சுவையாக கன்வே பண்ணுறது ஒரு விதம், அதே கொஞ்சம் வருஷம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நகைச்சுவை இல்லாமல் சில கருத்தெல்லாம் சொல்ல வரீங்களா, முன் வரீங்களா? இது வந்து யாரோட தூண்டுதல்னாலயா, இல்லை உங்களுக்குள்ளே ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கிறனால பண்ணுறதா? இதில் பெரிய மக்கள் மேலே இருக்கிற ஒரு எண்ணம்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ வேணால் அது இருக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்னா நான் மிமிக்ரி பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அப்போ அந்த டைம் அப்போ மிமிக்ரி நம்ம பண்ணுறது தான் வாய்ஸு. ஏன்னா அப்போ அவ்வளோ பேர் இல்லை, நம்ம பேசுறது மட்டும். அப்புறம் மிமிக்ரி நிறைய பேர் அக்யூரேட்டாக பண்ணாங்க. அப்போ இது நம்ம ஜோனர், இது கிடையாது, நம்மளோட பெட்டராக பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் காமெடி எல்லாம் பண்ணாங்க. எல்லோரும் தான் காமெடி பண்ணுறாங்க. யூனிக்காக பண்ணணும், நம்மளை தெரியணும். நம்ம பண்ணுற காமெடி தனியாக நிற்கிறோம்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா, அப்போ ஒரு ஒரு கருத்தை வச்சு காமெடி பண்ணால் டெஃபினட்டாக ரீச் ஆகும் அப்படின்றதுனால அதுக்குள்ளே வந்தது தான் இந்த ஜோனர். பாட்டர் கூட கொஞ்சம் சொன்னால், வேண்டாண்டா நம்ம கருத்து சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, நம்ம சொல்லி யாரும் கேட்க போகிறது கிடையாது, வெறும் காமெடி பண்ணலான்னு. இல்லை இல்லை, எல்லாரும் பண்ணுற காமெடி நம்ம பண்ணிட்டோன்னா 10/11 தான் இருப்போம், நம்ம தனியாக தெரியணும் அப்படின்னு என் பாட்டர் கூட ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்துக்காக. அப்படி என்ன கருத்து பண்ணலான் போது அதுலேயும் யோசித்தேன், நம்ம கருத்து சொல்லி கேட்பாங்களான்றது ஒரு சிக்கல் இருக்குன்னா. அப்போ எந்த மாதிரி கருத்து சொல்லணும் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடியது அல்லது மற்றவங்களும் அதை சந்திச்சிருக்கிற பிரச்சனையாக எடுத்து பண்ணால் வரும்னு தான் அந்த ஸ்கூல் கான்செப்ட்லாம். அப்படி தான் ஒரு ஒரு பேரண்ட்டும் அவசரப்பட்டிருப்பாங்க. செல்ஃபோன் கஸ்டமர் கேர் அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. இது எல்லாமே பார்க்கும் போது சரி அதுலேருந்து பண்ணலாமேன்றது தான் எடுத்து வந்தேன். அது அடையாளப்படுத்திக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க பண்ண ஏதாவது கருத்து சொல்லுவாங்கப்பா. இப்போ அந்த அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதுக்காக போராட்டங்கள் கொஞ்சம் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில். ஓகே. இப்போ சினிமாவை பார்க்கும்போதும் சரி ஊடகங்களை பார்க்கும்போது எது எது கோவப்படலாம்னு உங்களுக்கு தோணும் சார்? அவங்கவுங்களுக்கான ஒரு ஊடகம்னு இருக்கும்போது அதில் சொல்லும் போது அப்பட்டமாக இருக்கும். அது பார்க்கும்போது கோபமாக வரும்.
அவங்களுக்கு ஃபேவராக அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ஃபேவராக சொல்லியிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் வருத்தமாகவே இருக்கும். எந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பார்க்க போனீங்கன்னா அவங்கவுங்க கட்சிக்காக சொல்லுவாங்க, அவங்களை சார்ந்தவர்களுக்காக சொல்லுவாங்க. அது வந்து அது ரெண்டும். ஆனால் அதை விட கொடுமை என்னென்னா, அவங்களாவது அந்த ஒரு செகண்ட் நடக்கக்கூடியதை பேசிடுவாங்க. நம்மள மாதிரி யூடியூப் இருக்காங்க பார்த்தீங்களா, கவர்ச்சிகரமாக இருக்கணும், வியூஸ் போகணும்னு பண்ணுவாங்க. அது வயிறு எரியும். மேலே ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க, உள்ளது சப்ஜெக்டே இருக்காது. அந்த டைட்டிலுக்கு சப்ஜெக்டே இருக்காது. அப்படி ஏதாவது டைட்டில் பார்த்து அது மாதிரி நடிகை நடிகர்கள் வந்து அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு பண்ணிக்கிட்டாரு அப்படின்வாங்க. நம்ம என்னடா, நமக்கு தெரிஞ்ச நடிகர் ஏதோ ஒன்றில் போய் மாட்டிட்டாராங்க சார், டைட்டில் அப்படி போடுறாங்க. பேசுகிற ஆளே பெரிய ஆளாக தானே இருக்கிறாங்க. இல்லை, அது நீங்கள் சொல்கிறது இப்போது அண்மையில் கூட ஒன்று பார்த்தேன். அதெல்லாம் உள்ளே நடக்கிறது சத்தியமாக பார்க்கும்போது வயிறு எழுது. ஏன்னா அவங்களெல்லாம் ஒரு நியாயஸ்தனாக பார்த்தேன் நான். அவங்களாம் ரொம்ப நியாயஸ்தனாக பார்த்தேன். ஏன்னா பரவாயில்ல, இவ்வளோ தைரியமாக கேள்வி கேட்குறாங்களே. பட் உள்ளுக்குள்ள அதை இப்போ எல்லாம் கேள்விப்படும் போது எச்சரிக்கை, அவங்களும் இப்போ இவ்வளோ தானா, அப்போ என்றைக்குமே நம்மளாம் முட்டாளாக தான் இருக்கிறோமா அப்படின்ற ஃபீல் வலியும் இருக்குது தான் சார். ஓகே, இப்போ நீங்கள் வந்து டக்குன்னு அப்படி தோணுதில்ல, இதே உணர்வு மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்கள என்றைக்காவது வெளிப்படையாக நீங்கள் மீடியாவில் பேசுகிறீங்களா சார்? ஏன்னா நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க. ஸோ ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு தெரியுது, நீங்கள் முள்ளேன எல்லாரையும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து பேசியிருக்கலாமே சார் டக்குன்னு? நியாயமான கேள்வி. நீங்கள் சொல்கிறது ஒரு சீல் குத்திடுவீங்க, நீங்களே குத்துவீங்க, நீங்களே சீல். அவர் இந்த கட்சிக்காரர்னு குத்திடுவீங்க, இந்த கட்சி எதிர்ப்பாளர்னு குத்திடுவீங்க. நான் எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. அப்போ நான் ஒரு எல்லா தரப்புலையும் இருக்கிற நான் அது மாதிரி ஒன்று பண்ணவே முடியாது. இல்லை, அப்போ அதே மாதிரி எல்லா யூடியூப் சேனலுமே நினைப்பாங்கல்ல சார். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க எல்லா யூடியூப் சேனலும் நியாயமான நடுநிலை நடந்துக்குன்னா, அப்போ இதே மாதிரி அவங்கள ஒரு கட்சி குத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? கட்சி குத்தியே சொல்லலை, பல விஷயங்கள் உள்ள இன்டெப்த்து போய் ஒருத்தரை ஸ்பாயில் பண்ணுற விஷயம் மாதிரி போட்டு பண்ணுறதுல எனக்கு ஈடுபாடு இல்லைன்ற, அது பண்ணாதீங்கன்ற. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சமூக விழிப்புணர்வுலாம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இல்லை, இப்போ நான் சொல்கிறத 4000 பேர் கேட்குறாங்கன்னா, கோதண்டம் சொல்கிறத 4 லட்சம் பேர் கேட்பாங்கல்ல, அதுதான் சிக்கலே. அந்த 4 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்றது தான் சிக்கலே. என்னென்னா எனக்கு தெரிஞ்சது மேலோட்டமாக சொல்கிறேன், இன்டெப்த் போனால் நான் ஒரு கட்சியில் சேரணும், கட்சியில் சேர எனக்கு ஈடுபாடு இல்லை. ஏன் ஈடுபாடு இல்லைன்னா, மிகப்பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு கட்சி, நான் வந்து சேர்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் கொள்கை பிடிச்சிருக்கு, இந்த கட்சி பிடிச்சிருக்கு, அவங்க செயல்பாடு பிடிச்சிருக்கு, வரேன் சேர்றேன். நீங்கள் ஒரு தவறாக ஒரு அறிக்கை ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க, எனக்கு பிடிக்கல. இன்னொரு மீடியா உங்களை மாதிரி யாரோ வந்து கேட்குறாங்க, என்ன சார் உங்கள் இது பண்ணிக்காங்கன்னா, ஆமாங்க அது கரெக்டாக இல்லைங்க அவர் பண்ணதுன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எதிரில் இருக்கிற 10 கட்சிக்காரனுக்கும் உன் கட்சிக்காரே இதை சொல்லிட்டான் போயா, இங்கே தான் நம்ம அதுக்கு ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. இதனால தான் நம்ம இதுலேயும் மூக்கு யாருமே நுழைக்க பயப்படுறாங்க. இல்லை சார், அதான் இப்போ வந்து சினிமா ஃபஸ்ட்டு நகைச்சுவை, அதுக்கப்புறம் கருத்து, இப்போ அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அரசியல் பேச ஆரம்பிக்கும் போது முழுசாக பேசிட வேண்டியதானே அப்படின்றது எல்லாரோட கேள்வியாக இருக்கும். மேபி உங்கள் கமெண்ட்ஸ்லேயே படிச்சிங்கன்னா ஒரு மக்களே கேள்வி கேட்டிருப்பாங்க, ஏன் கோதாண்டம் இப்படி வந்து சின்ன சின்னதாக பண்ணுறீங்க, அதை இருக்கிற பிரச்சனைகளுக்கு வர வேண்டியதானே, ஆதரிக்கும் வர வேண்டியதான் அப்படின்னு கேட்டேன். பின்பலம் யார்? நான் எந்த கட்சியிலும் இல்லை, அரசியல் பேசுகிறேன். எனக்கு பின்பலம் என்ன? மக்கள். நீங்கள் தானே சொல்கிறீங்க மக்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, இந்த கொரோனா நேரத்தில் ஒருத்தர் சொன்னார்களே கபசர குடிநீர் குடிச்சா போதும்ட்டு, உள்ளே குச்சி போட்டாங்கல்ல, நீங்கள் என்ன போராட்டம் பண்ணீங்க? நீங்கள் அவருக்காக குரல் கொடுத்தீங்களா? ரோட்டில் ஸ்ட்ரைக் பண்ணீங்களா? அவருக்காக ஏதாவது நீங்கள் பண்ணீங்களா? கபசர குடிநீர் வந்து இல்லை, அரசுன்னு ஒன்று இருக்கு, அரசோட அங்கீகாரம் பெற்று சொன்னால் எதனால யாரும் எதுவும் சொல்லல. அதுதான் அப்போ அங்கீகாரம் வாங்காமல் சொல்லிட்டா தப்பு இல்லை, அதே தான் எனக்கு சொல்லுவாங்க. நான் பண்ணாலும் இதே தான். மக்கள் எப்படி வந்து நிற்க முடியாது? ஏன்னா மக்கள் போராட்டம் பிசு பிசுத்து தான் போகும். ஏன்னா உங்களுக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, இன்றைக்கி போய் நிற்பேன் போராட்டத்துக்கு, இன்றைக்கி போய் நிற்பேன், நாளை காலை என் குடும்பம் விட்டு போகும், பிசு பிசுத்து தான் போகும். அதனால் பின்பலம் இல்லாமல் மக்கள் பலத்தால் நீங்கள் எதையும் இந்த மாதிரி குரல் கொடுக்கவே முடியாது. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனையில் கொடுக்க, அரசியல் பிரச்சனையில் தலையிட முடியாது. அரசியல் மட்டும் இல்லை சார், ஒரு ஒரு லாங் டைம் விஷயத்தை அவங்கக்கிட்ட கொண்டு போக முடியாதுன்ற. மக்கள் லாங் டைமில் எப்படி ட்ராவல் பண்ண, நீங்கள் வருவீங்களா? 4-10 நாள் போகிற வேலைக்கு லீவ் போட்டு வாங்கல, இன்னொரு கூட்டம் நடக்குது நல்லதா, அங்கே கூப்பிட்றோம் ஒரு 10 நாள், இன்னொரு 10 நாள், உங்களுக்கு வருமானமே இல்லை, என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நாட்டு மக்களுக்காக நல்லது பண்ண கூப்பிட்றான் ஒவ்வொருத்தரும், அவங்க வேறு ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு கூப்பிட்றான், இன்னொரு பிரச்சனையும் கூப்பிட்றான், போயிட்டே இருப்பீங்களா? நீங்கள் சார், நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அரசியல் பிரச்சனையில் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால் நீங்கள் போகணும்னு சொல்கிறேன். நான் அரசியல் பிரச்சனை பேச ஆரம்பிக்கல, நான் பேச ஆரம்பிக்கும் போது நான் போனேன், யார் பேசுகிறாங்களோ அவங்க தானே போனேன். இப்போ உங்களுக்கு பசிக்குதுன்னு பேசவே இல்லையா? எங்கே பேசுகிறேன் காட்டுங்க. உங்களோட ஊடகங்கள் அரசியல் கருத்து சுத்தமாக இல்லவே இல்லை. இல்லை இல்லை, நீங்கள் எங்கே பார்த்தீங்க? இப்போ ஒரு யூகத்தின் அடிப்படையில் கேட்குறீங்களே தவிர, அதாவது வீடியோவை இது கூட வைரலாக பேசுகிறீங்க, எங்கே இருக்குது? ஒரு வீடியோ காட்டுங்க. இவ்வளோ அச்சு உங்களோட சேனல் எடுங்க சார். இது நீங்கள் எடுத்து பார்த்துன்னு சொல்லுங்க சார், ஒரு 10 நிமிஷம் டைம் தர எடுத்து சொல்லுங்கள், ஒரு 10 மினிட்ஸ் எங்கே பார்த்தீங்க? இது மாதிரி தான் பேசி எல்லாரையும் வாய் கலறீங்கன்றேன், இதுதான் தப்புன்றேன், உங்களை மாதிரி ஆள் தான் கலறி விடுறது. இல்லையே இல்லையே, நான் இப்போ சொல்கிற சேலஞ்ச் பண்ணுறேன், என் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள்.
நான் எடுத்து பார்ப்பேன், அதாவது அரசியல் கருத்து எடுத்து பார்ப்பேன்றது வேற பார்த்தேன்றது வேற ரெண்டு வித்தியாசம். நீ பேசினதுன்னு சொன்னது ஒண்ணு, பேசலைன்னு சொல்றது இன்னொன்னு. பேசுறத எடுத்து காமிச்சிட்டேனா? அதான் என்ன பேசிருக்கேன், என்ன பேசிருக்க மாட்டேன். நீங்க கருத்து பேசுனீங்களா இல்லையா? இல்ல பேசுறேன். நீங்க சொல்றீங்களா இல்லையா? அதுக்கு என்ன சொன்னீங்க தெரியுமா? அரசியல் பேசுறீங்களே முழு நேரமா. நான் என்ன அரசியல் பேசுறேன்? அரசியல் கருத்து. இதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க அரசியல் கட்சிகள், அதுக்கு ஆதரவாவோ இல்ல இது நல்ல கருத்தோ அப்படின்றத சொல்றீங்களா? இந்த இது மாறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்க. நான் அரசியல் பேசல சார், திருப்பி புரிஞ்சுங்க. அரசியல்ன்றது வேற சார். அரசியல்ன்றது என்ன எனக்கு சுத்தம் ஜீரோ. அரசியல் தான் என்ன சொல்லுங்களேன். நீங்க இவ்வளவு பெரிய இடத்துல நிறைய பேர் கேள்வி கேட்ப, அரசியல் தான் என்ன சொல்லுங்க. இவ்வளவு பெரிய இடத்துல நான் உட்காந்து கேள்வி கேட்கும் போது அவ்வளவு பெரிய இடத்துல உட்காந்து ஆன்சர் பண்றீங்க. நீங்க சொல்லாமே சார் அரசியல். நான் அதான் கேக்குறேன். தெரியல கேள்வி கேட்கறத நெரியாளர் பதில் சொல்ல வேண்டியதை தெரியல. இந்த ஓபனா கேக்குறேன் சார், எனக்கு தெரியல கேக்குறேன். சொல்லுங்களேன். அரசியல்னா என்னோட கருத்தை அடிப்படையில், என்னுடைய கருத்துல பொது கருத்து தான் வேணும். உன்னுடைய இண்டிவிஜுவல் கருத்து எனக்கு தேவையில்ல. மக்கள் பாக்குறாங்க. நான் கேக்குறேன்னா என்னோட கருத்து அடிப்படையில் தான் கேட்பேன். பொது கருத்து என்னுடைய கருத்து. நான் அரசியல் முழு நேரம் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன் முடிஞ்சு போச்சு. சிம்பிள். அரசியல் முழு நேரம் பண்ண மாட்டேன். அவள் தான் முடிஞ்சு போச்சு. அரசியல் முழு நேரம் பண்ண மாட்டேன். ஆமா. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். இனிமே அரசியல் சைடு வர மாட்டீங்கல்ல? அதான் அரசியல் முழு நேரம் பண்ண மாட்டேன். இப்ப பண்ண மாட்டேன். ஓகேவா? அந்த அடிஷனல் சார், இப்ப பண்ண மாட்டேன் அரசியல். இப்ப முழு நேரமா பண்ண மாட்டேன். பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள் தெரியாது. இப்ப வந்து கோதாண்டம் அவர்கள் இப்ப ஒரு காமெடிக்காவோ ஒரு கருத்துக்காவோ ஒரு குடியாரம் கேரக்டர் எடுத்து ஏற்று நடிச்சீங்க. ஆனா அது வந்து உங்க லைஃப் முழுக்க அப்படியே டிராவல் பண்ணுது. ஒவ்வொரு படமா இருக்கட்டும், ஒரு இதா இருக்கட்டும், இதை பார்க்கும்போது உங்க மனசு எப்படி சார்? நம்மள இதுக்கே கூப்பிடுறாங்களா அப்படின்னு தோணுதா? இல்ல இதை கூட நம்ம நல்லா பண்ணிடுறோமே, இதை நம்மளால மட்டும்தான் பண்ண முடியுமே அப்படின்ற மாதிரி தோணுதா? இல்ல அது மாதிரி 10-20 படங்கள் பண்ணவே இல்லை. சினிமா ஃபீல்டில் ஒரு அங்கீகாரம் ஒன்று இருக்குது. என்ன அங்கீகாரம்னா, ஒரு குடிகாரராக காமிச்சு அவர் நல்லா பண்ணிட்டாருன்னா குடிகாரர் எல்லா படம் கூப்பிடுவாங்க. அவருக்கு இன்னொரு திறமை இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்க வேற ஒரு திறமையை வெளியே கொண்டு வரவே முடியாதுன்றதுக்காக நான் குடிகாரனாக நடிக்கல. பட் குடிகார கேரக்டர் பண்ணுறதுக்காக ஐயோ நம்ம பேர் கெட்டு போகலாம் நான் நினச்சதே கிடையாது. ஆனால் என்ன அப்படி சீல் குத்திடாதீங்க. புரியுது. ஒரு குடிகாரம் மட்டும் தான் இவர் பண்ணுவார்னு சீல். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவாய்ட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய இதில் லிஸ்ட் எடுத்திங்கன்னா மார்வாடி பண்ணியிருப்பேன், நாகேஷாத் பண்ணியிருப்பேன், டவுசர் பாண்டி பண்ணியிருப்பேன். இது எல்லாமே ஒரு ஒரு ஜோனர் காமிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். இதுவும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சேனல் மட்டும் அதை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி இது குடிகாரன்றது பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நிறைய படங்கள் பண்ணவுடனே வேறு வேறு கேரக்டர் பண்ணவுடனே இப்போ குடிகாரர் யார் கேட்டாலும் போய் பண்ணுறது. ஏன்னா இவன் வேறையும் பண்ணுவான்ப்பா அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இனிமேல் என்ன எல்லா கேரக்டர் கூப்பிடுவாங்கன்ற நம்பிக்கை இருந்தால் தைரியமாக பண்ணுவேன். ஓகே சார், அடுத்ததான் நான் கேட்க போகிற கேள்வி என்னென்னா, சினிமா சம்மந்தப்பட்ட ஒன்று. ஏன்னா சினிமா முகத்தில் இன்றைக்கி நிறையா பேர் வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு கூட எடுத்துங்க, எல்லாருமே எடுத்துங்க, எல்லாருமே அதை அந்த தொடர்ச்சி தொடரும்போது இருக்கிற தொடர்ச்சி முடியும் போது இருக்குதா? அதாவது அந்த இன்னைக்கு கிடைக்கலையே அப்படின்னா நாளைக்கு முயற்சி, இன்னைக்கு கிடைக்கலையே அவர் நாளைக்கு முயற்சி. அப்படி தான் நீங்கள் 15 வருடங்கள் இத்தனை காலகட்டங்கள் நிற்கிறேன்னா இவ்வளோ முயற்சி. அதே மாதிரி இன்றைக்கி வரக்கூடிய பசங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அதே முயற்சியில் இருக்காங்களா? இல்லை அப்படி எதுவும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இருக்காங்க, எல்லாரெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஓகே. அவங்க என்னையே கேட்குறவங்க கேட்பாங்க, அது ரொம்ப காமெடியாக இருக்கும். எப்படியாவது என்ன விஜய் டிவியில் சேர்த்து விட்டுருங்க. என்னையா விஜய் டிவியில் என்ன அட்மிஷனாக கொடுக்குறாங்க? நேராக ஸ்கூலாக ஜாயின் பண்ணி விடுறதுக்கு அவங்கக்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லுவேன். நீங்கள் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம், எதில் கிடைச்சாலும் பண்ணு. முதல்ல இதுதான் வேணும்னு ட்ரை பண்ணாத. அப்படி கிடைக்காது, கிடைக்க முடியாதுன்றது தான் யதார்த்தத்தின் உண்மை. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னையே நினச்சிருக்காங்க, இந்த கலக்க போது வந்தப்புறம் இவங்கெல்லாம் ஸ்டார் ஆகிட்டாங்க. டேய், கலக்க போகிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டேன். கலக்க போகிறதுக்கு முன்னாடியே நான் கலங்க எவ்வளோ விஷயங்கள் நான் போயிருக்கேன், நானும் முள்ளையும். ஓகே. அவ்வளோ விஷயம்லாம் முன்னாடி பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு பிராண்டு கிடைச்சது உண்மை, அது மறுக்கவோ மறக்கவோ மாட்டேன். விஜய் டிவினால் உலக அளவில் எங்களை தெரிய வச்சது விஜய் டிவி. அதான் எந்த இடத்துலையும் நான் மறுக்கவோ மறக்கவோ முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் நின்று அது வந்த உணவு நல்லா ஆகிட்டார். பட் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வேகமாக வளரணும், வேகமாக வளரணும், அது வளர்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. வேகமான வளர்ச்சியோட பொறுமையான வளர்ச்சி ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறீங்க. அபிரிவிதமான வளர்ச்சியெல்லாம் யாருக்குமே கிடைக்காது சார். ஓகே. அது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். புரியுது. அப்படி கிடைச்சிட்டா ஒரு அபூர்வம் தான் சொல்லுவேன். அது யாரோ ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தர் கிடைக்கலாம், மீதி எல்லாருக்கெல்லாம் ஒரு ஒரு ஸ்லோவான க்ரோத்து தான் வளரும். ஓகே சார், கண்டிப்பாக சார். இன்றைக்கி நாளில் உண்மையில் நான் மீண்டும் ஒரு முறை சிட்டி பாக்ஸ் நேர்களோடு சேர்ந்து ஒரு அரசியல் பேசணும், ஒரு கருத்தை பேசணும், ஒரு நகைச்சுவை பேசணும். அண்ட் வந்து இன்றைக்கி காலகட்டங்களில் இளைஞர்கள் எவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க. இளம் பெண்கள் ஏற்படுற அந்த மாற்றங்களே சொன்னீங்க. அண்ட் வந்து இப்போ கடைசியாக நம்ம பேசின ஒரு முயற்சி, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணணும், பொறுமையாக முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வளர்ச்சி இருக்குன்றத தெல்ல தெளிவாக சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கும் எனக்கும் அவ்வளோ அழகாக எடுத்துரைத்த, உங்களோட நேரத்தை கொடுத்து எடுத்தெடுத்த கோதாண்டம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம நிகழ்ச்சியின் சார்பாக நன்றி தெரிவித்து சார். தேங்க்யூ சார். நன்றி. சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கும் அன்பான ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் இது வந்து இவங்க சொல்லி ஒரு வைரல் பண்ணுறதுக்கெல்லாம் பேசலை. நான் பொலிட்டிக்கல் எங்கேயுமே பேசியிருக்க மாட்டேன், நானும் என் பார்ட்னரும் பேசியிருக்க மாட்டேன். இதெல்லாம் எங்களுடைய ஆதங்கம், எங்களுடைய வலி,
மற்ற பிரச்சனையை பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அது இப்போ கொஞ்சம் மேலோங்கி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னவோ தெரியல, பேசணும்னு நான் நினைக்கிறதில்ல. ஏன்னா நான் ஒரு கலைஞனாக இருக்க ஆசைப்படுகிறேன், சமூகத்தில் நல்ல அக்கறை உள்ள மனிதனாக இருக்க ஆசைப்படுகிறேன். அதே நேரத்தில் அரசியல் என்பது தேவைப்படும் சில நேரங்கள் மட்டும் அரசியல் அல்லாத கருத்துக்களையாக சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி நாங்கள் பேசும்போது சில கருத்துக்கள் சொல்லியிருப்பேன். இது திருப்பி சொல்கிறேன், இந்த சேனல் ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக பேசுகிறேன், யதார்த்த பேச்சில் தான் பேசுகிறேன். ஒருவேளை நான் பேசுகிறதில்ல ஏதாவது உங்கள் மனது நோக்கப்படி பேசியிருந்தால் அது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, தொடர்ந்து பாருங்கள். நன்றி. இன்றைக்கி வந்து நம்ம கோதண்டம் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசணும். அரசியல் வந்து அண்ணன் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு, முக்கியமான கருத்துக்கள் கண்டிப்பாக குரல் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஸோ தொடர்ந்து நிறைய கருத்துக்களுக்கு அண்ணன் குரல் கொடுப்பான்ற நம்பிக்கையோடு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நடைபெறுவது உங்கள் விஜயரெக்ஸ்.